ஏப்ரல் 21ஆம் தேதி மட்டக்களப்பில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடாத்திய தாக்குதல்தாரியின் தலையினை களியங்காடு மயானத்தில் புதைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மட்டக்களப்பில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதியின் தலையினை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதைப்பதற்காக இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு மட்டக்களப்பின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கள்ளியங்காட்டில் வசிக்கும் தமக்கு தெரியாமல் பயங்கரவாதியின் தலை நேற்று தமது மயானத்தில் புதைக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் கள்ளியங்காடு மயானத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லடி பாலம் வரை இன்று மாலை பேரணியாக அணிதிரண்டு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது மட்டக்களப்பு கல்லடி பாலத்தை மறைத்து பெருந்திரளான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளியங்காடு மயானத்தில் புதைக்கப்பட்ட தாக்குதல்தாரியின் தலையை அங்கிருந்து அகற்றுமாறே இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே புதைக்கப்பட்ட இந்த பயங்கரவாதியுடைய உடலை உடனடியாக கிளப்பி அவனுடைய பிரதேசத்திலே அடக்கம் செய்யறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த அடக்கத்தை பொது மயானத்தில் அரசு செலவில் அடக்கம் செய்யப்படி, ஆனால் எந்த மயானத்தில் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே இவர் எந்த பிரதேசத்துக்கு உட்பட்டவன், எந்த மாநகர நகரசபைக்கு உட்பட்டவன் என்பதை பார்த்து அவனுடைய வாக்கு எங்கே இருக்கிறதோ, அவன் எந்த நகரசபைக்கு அவன் தன்னுடைய வரியை செலுத்துகிறானோ அந்த பகுதியிலே தான் இந்த அரசாங்க அதிபர் அனுமதித்திருக்க வேண்டும். கொண்டு இங்கு தாக்கப்பட்டதோ அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மாநகர சபையிடம் கேட்டால் இங்கு கௌரவ மாநகர உறுப்பினர் 2 இருக்கிறார்கள், அத்துடன் 3 இருக்கிறார், 4 பேர் இருக்கிறார்கள். இந்த 4 பேர் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாநகர சபைக்கு உட்பட்ட மயானத்தில் மாநகர சபை உறுப்பினர்களுக்கே தெரியாது. மாநகர சபையினுடைய அதிகார எல்லைக்குள்ளது. மாநகர சபைக்கும் தெரியாமல் இந்த வேலை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தயவு செய்து எந்த அதிகாரிகள் யார் யார் அனுமதி கொடுத்தார்களோ தயவு செய்து உடனடியாக இந்த உடலை தோண்டி எடுக்க வேண்டும். எங்கள் தமிழ் பகுதி கள்ளியங்காடு மட்டுமல்ல, தமிழர்கள் வாழ்கின்ற எந்த பகுதிக்குள்ளும் இது புதைக்கப்பட முடியாது.